மகோன்னதமான ஸ்ரீ மகா பட்டாபிஷேக வைபவம். கர்மன் தீந்திர சுதீந்திர சத்குரு கராம் போஜோத்பவ சந்ததம் பிராஜ்ய தியான வசீகிருதா கிள ஜகத் வாஸ்தவ்ய லக்ஷ்மீ தவஹ சத் சாஸ்திராதி விதூஷகாகில மிருஷா வாதீப கண்டீரவ ஸ்ரீமத் சத்குரு ராகவேந்திர யதிராட் குர்யாத் த்ருவம் மங்களம். ஸ்ரீ ராகவேந்திர மங்களாஷ்டகம் ஸ்லோகம் 2. ஸ்ரீ சுச்சீந்திர தீர்த்தரின் கமல மலர் கரங்களால் உன்னதமான சந்நியாச ஆசிரமம் பெற்ற மகோன்னதமான மகாபிரபு இமைப்பொழுதும் வழுவாமல் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பதனால் ஸ்ரீமன் நாராயணரின் கடாட்சத்தை பெற்ற புண்ணியாத்மா தன்னிடம் வாதம் செய்பவர்களுக்கு சிம்ம ஸ்வப்னமாக காட்சி தருபவருமான ஜோதி பிரவாகமான ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நம் அனைவருக்கும் கஷ்டத்தை போக்கி இஷ்ட சித்தி அருளட்டும். தஞ்சாவூரை வந்தடைந்த ஸ்ரீ சுச்சீந்திர தீர்த்தர் வெங்கடநாதரை அழைத்து கொண்டு தஞ்சாவூர் அரசரிடம் சென்றார். தாம் வந்திருக்கும் விஷயத்தை சொன்னதும் தஞ்சாவூர் அரசர் ரகுநாத பூபால் அப்படியே புலகாங்கிதம் அடைந்து பூரித்து போனார். ஏனெனில் அரசர் ரகுநாத பூபால் ஸ்ரீ ஸ்ரீ சுச்சீந்திர தீர்த்தரிடம் அளவிலா பக்தி கொண்டவர். அப்படிப்பட்டவரிடம் உன் அரண்மனையில் வெங்கடநாதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ சுச்சீந்திரர் சொன்னதும் அரசருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை கணக்கிட்டு விட முடியுமா என்ன? அரசரின் ஆணைப்படி தஞ்சாவூர் நகரமே திருவிழா கோலம் பூண்டது. வீதி எங்கும் மாவிளை தோரணங்கள் பளிச்சிட்டன. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் அழகழகான கோலங்கள் கண் சிமிட்டின. வாழை மரங்களும் அரண்மனையை நோக்கி சென்ற வண்ணம் இருந்தன. அரண்மனை தூண்களில் எல்லாம் வாழை மரங்கள் கட்டப்பட்டு தூண்கள் இருப்பதே தெரியாமல் போய்விட்டது. அரண்மனை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சுகந்த நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. வாசனை திரவியங்களான புனுகு, ஜவ்வாது, சந்தனம் போன்றவைகள் அரண்மனை சுவர்களின் பல இடங்களில் மெழுகப்பட்டிருந்ததால் அது அரண்மனையா தேவலோகமா என்ற சந்தேகமே எல்லோருக்கும் ஏற்பட்டது. மங்கள வாத்தியங்களின் இனிமையான இசை அரண்மனை முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. பக்தர்கள் எல்லாம் திவ்யமாக நின்று கொண்டு கீர்த்தனங்களை பாடிக்கொண்டிருந்தனர். பெண்டிரெல்லாம் பக்தி பாடல்களை தேனினும் குழைவாய் இசைத்துக் கொண்டிருந்தனர். பொதுமக்களும் அரண்மனை சிப்பந்திகளும் அதிகாரிகளும் பம்பரமாய் சுழன்று வேலைகளை செய்த வண்ணம் இருந்தனர். அரசரும் கூட சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். நேரம் நெருங்க நெருங்க எல்லோரின் நெஞ்சினிலும் இனம் புரியாத பரவசம் பரவியது. அனைவருமே யாகசாலையை மொய்க்க துவங்கினர். ஆ, அதோ தேஜோமயமாய் ஸ்ரீ ஸ்ரீ சுச்சீந்திர தீர்த்தர், அதோ அதோ அவருக்கு பக்கத்தில் ஞான பிரகாசமாக ஸ்ரீ வெங்கடநாதர். கூடியிருந்தோர் அனைவரும் குதூகலித்தனர். முறைப்படி ஒவ்வொரு சடங்காக நேர்த்தியாக நடைபெற்று கொண்டிருந்தது. சரியான நேரமும் வந்தது. சாலிவாகன சகம் 1545 கிபி 1623-24 ருத்ரோத்காரி வருஷம் துர்மதி சம்வத்சரம் பால்குண சுத்த த்விதியை சுபயோக சுப முகூர்த்தம் காலை நேரம். வேத கோஷங்களும் மங்கள கோஷங்களும் சங்கமித்து ஓங்கி ஒலிக்க ஸ்ரீ ஸ்ரீ சுச்சீந்திர தீர்த்தர் ஸ்ரீ வெங்கடநாதருக்கு காஷாய வஸ்திரத்தை கொடுத்ததும் அனைவரின் கண்களும் பனித்தன. காஷாய வஸ்திரத்தில் வெங்கடநாதரை கண்டதும் எல்லோருக்கும் மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உணர்ச்சிமயமான கொலு மண்டபத்தில் ஸ்ரீ ஸ்ரீ சுச்சீந்திர தீர்த்தர் வெங்கடநாதருக்கு ரத்னாபிஷேகம் செய்து ஆசிரமத்தை வழங்கி ஆசீர்வதித்தார். பக்தர்களும் பண்டிதர்களும் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்ரீ வெங்கடநாதருக்கு மந்திரோபதேசம் செய்து வைத்து ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி முன்பு தன் கனவில் கூறியபடி வெங்கடநாதருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற மங்களகரமான நாமத்தை ஆசிரம பெயராக சூட்டி புண்ணியமான தீர்த்தங்களால் கூடிய சங்கினால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தருக்கு தமது கமல மலர் கரங்களால் மகோன்னதமான மகா பட்டாபிஷேக வைபவத்தை ஸ்ரீ சுச்சீந்திரர் நிறைவேற்றி வைத்தார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஆயக்கலைகள் அனைத்தையும் போதித்து சகலவிதமான சாஸ்திர சுவடிகளையும் கொடுத்து ஸ்ரீ மூலராமர், ஸ்ரீ திக்விஜயராமர், ஸ்ரீ ஜெயராமர், ஸ்ரீ வியாசமுஷ்டி போன்ற புண்ணியமான புராதனமான விக்கிரகங்களையும் சாலக்ராம வியாசரையும் கொடுத்து ஸ்ரீமடத்தின் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டார் ஸ்ரீ ஸ்ரீ சுச்சீந்திர தீர்த்தர்.
பட்டாபிஷேகம் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தஞ்சாவூர் அரசர் உட்பட பலர் பாத பூஜை செய்வித்து காணிக்கைகளை கொடுத்து சுவாமிகளின் ஆசியை பெற்று அகமகிழ்ந்தனர்.